வணக்கம் அன்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். புதாசிய ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருக்கணித ஜோதிடர் சுபாஸ்ராயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளியில் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கோச்சார கிரக நிலவரங்கள். மேஷ ராசியில் சந்திர பகவான், ரிஷபத்தில் ராகு பகவான், விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான், கேது பகவான், தனுசு ராசியில் சூரியன், புத பகவான், மகர ராசியில் சுக்கர பகவான், சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான். மகர ராசியில் 15 மார்கழி மாதம் 15 தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிவிடுவார். தனுசு ராசியில் இருக்கும் புத பகவான் மார்கழி மாதம் 14 தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிவிடுவார். இந்த இரு கிரகங்கள் இந்த மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். நமது சேனலை புதுசாக பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த காணொளி தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள், ஒரு முழுமையான பலன்கள், பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 4 பாதமும், போராட நட்சத்திரம் 4 பாதமும், உத்திராட நட்சத்திரம் 1 பாதமும், மொத்தம் 9 பாதங்கள் அமைந்திருக்கின்றது தனுசு ராசியில். இந்த 9 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியாக மிக நன்றாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்களை விட தன்னுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி தான் நமக்கு வந்து 100% நற்பலன்கள் வழங்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது நல்ல திசா புத்திகள் நடக்கும் பொழுது கோச்சார பலன்கள் 50% விட குறைவாகத்தான் வேலை செய்யும். திசா புத்தி தான் ஒரு மனிதனுக்கு 75% நற்பலன்களை வழங்கக்கூடியது. மார்கழி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையாக அமையக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. ராசி அதிபதி குரு பகவான் 3 மறைந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தற்பொழுது குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு மிக நன்றாக இருக்கும். அவர் 6 வந்து குடும்பஸ்தானத்தில் அமரும் பொழுது ஒரு சில விரயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த 6 வந்து இன்னொரு 15 மார்கழி மாதம் 15 தேதி தன்னுடைய ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்படி அமர்ந்து விட்டால் ஒரு மாசி மாதம் 15 தேதி வரை தனுசு ராசியில் தான் இருக்கப் போகிறார். சுக்கர பகவான் மார்கழி மாதம் 15 தேதி உங்கள் ராசியில் வந்து அமரும் பொழுது ஒரு மாசி மாதம் 15 தேதி வரை அங்கே தான் இருக்கப் போகிறார். அப்பொழுது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்கக்கூடிய அமைப்பு பெரிதாக உங்களுக்கு இருக்காது. குடும்பஸ்தானத்தில் தனித்த சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்களை வழங்கக்கூடியதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சனியால் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்படும். இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். கெடுதல் இல்லாத ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். கடவுள் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு, ஆன்மீக வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். ஏனென்றால் கேது பகவான் இன்னொரு 3 லாபஸ்தானத்திற்கு செல்லப் போகிறார். விரயத்திலிருந்து லாபத்துக்கு செல்லப் போகிறார். அந்த கேதுவால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பலன் கொடுத்து விட்டு தான் போவார். ஆன்மீக பாதையில் ஆன்மீக கோயில் தரிசனம், கடவுள் தரிசனம் தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. அதேபோல் ராசியில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 14 புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் சூரிய பகவான் உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி, புதன் வந்து உங்களுக்கு தொழிஸ்தானாதிபதி. இந்த கிரகங்களும் ஒரு வீட்டில் ஒன்றாக இருக்கும் பொழுது அது வந்து புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம். உங்கள் ராசியில் இந்த மாதம் 14 தேதி வரை இருக்கும் பொழுது புத ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சால் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த
பாதச்சனி வந்து இன்னொரு 6 மாத காலத்தில் முழுமையாக விலகி 3ஆம் இடமான முன்னேற்றம் தரக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சென்று விட்டால் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தும் மிக அபரிவிதமாக செல்வங்கள் பெறக்கூடிய அமைப்பு மிக நன்றாக இருக்கும். 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க குரு பகவான் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரை 3ல் அமர்ந்திருக்கப் போகிறார். உங்களுடைய இளைய சகோதரர்கள் வாழ்க்கையில் உங்களை விட சற்று உயரக்கூடிய அமைப்பு மிக நன்றாக இருக்கும். அந்த குருவால் அவர்கள் இளைய சகோதரர்கள் கொஞ்சம் வந்து நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இருப்பார்கள். அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து அடுத்த மாதம் இந்த நாள் வரை சந்திர பகவான் அங்கே மேசராசி வரும் வரை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாகத்தான் அமையும். பூர்வீகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் மிக நன்றாக அபரிவிதமாக மகசூல் வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதேபோல் 6ல் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கடந்த 1.5 ஆண்டு காலமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சற்று குறைவாகத்தான் இருக்கும். எதிரியினுடைய தொல்லை சற்று குறைவாகத்தான் இருக்கும். ராகு பகவான் 6ல் சுய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகனை எதிரி இல்லா ஒரு வாழ்க்கையை உருவாக்குவார். எதிரியை உருவாக்கி எதிரியை அழிக்கக்கூடிய வல்லமை ராகுவிற்கு உண்டு. அந்த ராகு வந்து 6ஆம் வீட்டில் அமரும் பொழுது எதிரியை உருவாக்கி அந்த எதிரியை அவரே அழிப்பார். அதாவது தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்காது. வேறு கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குமோ ஒழிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. வேலை தொழிலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும், அதுவெல்லாம் வேற. ஆனால் எதிரிகள் பிரச்சனை என்பது உங்களுக்கு இருக்காது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது, எதிரிகள் பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைப்பாக தான் இருப்பீர்கள். தற்பொழுது வந்து லாபஸ்தானத்தில் இரு கிரகங்களின் பார்வை, அதாவது ராசி அதிபதியினுடைய பார்வையும் குடும்பஸ்தானாதிபதியினுடைய பார்வையும் லாபஸ்தானத்திற்கு விழுவதால் அன்றாடும் செய்யக்கூடிய பணிகளில் தொய்வு இல்லாமல் ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். நஷ்டம் என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு இனிமேல் இருக்காது. 2022ஆம் வருடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான உயர்வான பலன்கள் தான். அதாவது 7.5 சனி வந்து முழுவதுமாக விலகப் போகிறார். அதனால் உங்களுக்கு வந்து அவர் விலகும் போது உங்களுக்கு கொழுத்து விட்டு தான் செல்வார். அவர் என்ன அசிங்கம் அகமானம் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடனை எல்லாம் அடைத்து அந்த அசிங்கம் அகமானத்தை எல்லாம் அவரே துடைத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் அந்த 7.5 சனியிலிருந்து அவரை விடுபடும் பொழுது. அப்படி வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகம்தான். விரையாதிபதி விரயத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். விரையாதிபதி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது இன்னொரு 1.5 மாத காலத்திற்கு உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் விரய செலவுகள் வராது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கின்றது. அதற்குண்டான வழிமுறைகளை தற்போது செய்தால் வெளிநாடு தாராளமாக செல்லலாம். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை தனுசு ராசி அன்பர்களிடம் தற்பொழுது வெளிவிடும். ஏனென்றால் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல நிலைதான். அதாவது தூங்க விடாமல் உங்களை துரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு செல் செல் என்று செல்ல வைக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சுறுசுறுப்புடன் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தற்பொழுது உருவாகும். இந்த மார்கழி மாதம் உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. இந்த 2022ஆம் வருடம் இன்னொரு இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதை ஒரு மாற்றம் ஏற்படும். அதிலிருந்து உங்களுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். கவலையை மறந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் மிகச்சிறந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு மிக நன்றாக இருக்கும். ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நமது வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.